சார், இன்றும் இரண்டு விஷயங்கள் நான் முடிப்பதற்கு முன்பாக, அதாவது இந்த நாலெட்ஜ் அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்பாக இரண்டு விஷயங்களை சொல்லி நாலெட்ஜ் அப்படிங்கிறதுக்கு நான் வரேன். ஒன்று, இந்த இரண்டு சக்கரத்திற்கும் வரும் பொழுது நீங்கள் முற்றும் மௌன நிலையில் இருப்பீர்கள். ரொம்ப இவர் பேசவே மாட்டேங்கிறாரே, வாயை திறந்தே பேச மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரியான கமெண்டெல்லாம் நீங்கள் வாங்குவீங்க, சைலன்ஸ். சரியா? இன்னொன்று, அதிகமான மன்னிப்புத்தன்மை உங்களிடம் வந்துவிடும். யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு அது, அதாவது பாருங்க, நான் மறுபடியும் நான் இணைப்பதற்கே வருகிறேன். நீங்கள் எப்பொழுது இந்த பஞ்சபூதங்களையும் இந்த அஞ்சு புலன்களையும் இந்த நாடிகளையும் கடந்து வருகிறீர்களோ, உங்களுக்கு இந்த உலகம் வந்துட்டு ஒரு ஒட்டுதலாக இருக்காது. நீங்க மன்னிக்க முடியல அப்படின்னா நீங்க உலகத்துக்குள்ள இருக்க இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளும் இருக்கிறீர்கள் என்று பொருள். எப்பொழுது இந்த ஆக்ஞாவுக்கு வந்து விடுகிறீர்களோ, மன்னிப்புத்தன்மை அதிகமாகி போகும். இப்போ இந்த இரண்டு பாயிண்ட்லயுமே நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். அவருடைய போதனை முழுவதுமே பாருங்க, அமைதியாக இருங்கள் என்றும், மன்னியுங்கள், ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள், மன்னியுங்கள், இந்த மன்னிப்புத்தன்மை அன்பு என்பதையும், இந்த சைலன்ஸ் மௌனம் என்பதையும் அதிகமாக போதித்த ஒரு மகானாக நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். சரி, இதெல்லாம் ஆக்ஞா சக்கரம் விழிப்பு, அவரெல்லாம் பெரிய சகசிராரத்திலும் மேலே சென்ற ஒரு பெரிய மகானாகத்தான் அவர் இருந்திருக்க வேண்டும். சரி, அவர் போதித்த விஷயம் இதுதான், மக்களுக்கெல்லாம் ஆக்ஞா சக்கரம் வெளிப்படையட்டும் என்பதனால் மன்னியுங்கள் மன்னியுங்கள் என்று அவர் சொல்லியிருப்பதாக நான் உணர்கிறேன். சரி, ஆக்ஞா சக்கரம், கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஆக்ஞா சக்கரம் பிரில்லியன்ஸ் சம்பந்தப்பட்ட சக்கரம். இப்போ பாருங்க, இந்த பிரில்லியன்ஸ், நாலெட்ஜ், ஞானம், இந்த இடத்துக்கு வந்தாலே ஞானம் வந்துடும். இந்த ஞானம் அப்படிங்கிறத இந்த ஆக்ஞா சக்கரத்தில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போது நான் வந்து 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துட்டேன்னா அப்போ எனக்கு ஆக்ஞா சக்கரம் வெளிப்படைஞ்சிருச்சா? 12th வந்துட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் நான் கேட் எக்ஸாம்னு எழுதிட்டேன், IELTS எக்ஸாம்னு நான் எழுதிட்டேன், அவ்வளோ நான் படிப்பில் வந்துட்டு அப்படியே இந்த புத்தகம்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆக்ஞா சக்கரம் வெளிப்படைஞ்சிருச்சா? இது எல்லாம் உலகியல் சார்ந்த விஷயங்கள். நீங்கள் ஐஏஎஸ்ல டாப்பராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எவ்வளோ பெரிய எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டு கிளாஸ் ஃபஸ்ட் என்னவாக இருந்தாலும் வந்துட்டு, அதெல்லாம் உலகியல் சார்ந்த விஷயங்கள். இங்கே தான் ஆன்மீகத்தை அழகாக இரு வகையாக பிரிக்கிறார்கள். ஞானம் என்பதை இரு வகையாக பிரிக்கிறார்கள். போன பதிவில் சின்னதாக அடிக்கோடிட்டு இருந்தேன், பரஞானம் என்றும் அபரஞானம் என்றும் சொல்கிறார்கள். பரம் என்றால் அது வந்துட்டு உலகத்தை தாண்டிய ஒரு விஷயம், அதனால தான் அது பரம்பொருள், அந்த பரஞானம். சரியா? இந்த அபரஞானம், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த புக்கு அவ்வளவு நான் ஒரு பெரிய பிரில்லியன்ட்டுன்னு இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்கிற அனைத்து மக்களும் இந்த அபரஞானம் கொண்டவர்கள். புத்தக நாலெட்ஜு, இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இந்த நாத்திகம் பேசுகிற மனிதர்கள், அவர்கள் அனைவரும் அபரஞானம் கொண்டவர்கள். அதனால தான் அவங்க வந்துட்டு அவங்களால இந்த ஆன்மீகத்தை ஒத்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த உலகம் கற்றுக் கொடுத்த அந்த ஃபார்முலா அது அபரஞானம். இந்த அபரஞானத்து, இங்கே பாருங்க, நீங்கள் எப்பொழுது இது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு பிஹெச்டி அதற்கும் மேல் சென்று வருகிறீர்களோ, கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மா அந்த அபரஞானத்திலிருந்து உங்களை உந்தி பரஞானத்திற்கு தள்ளும். ஐன்ஸ்டீன் அதை தொட்டிருக்கிறார். அவரை போன்ற ஒரு ஞானி இருக்க முடியுமா? அவர் அந்த அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ பெரிய நாலெட்ஜ் உள்ள ஒரு விஞ்ஞானி, அவர் அதையும் தாண்டி உந்தப்பட்டு இந்த அவ்வளோ பெரிய ஞானி ஐன்ஸ்டீன் அந்த அபரஞானத்திலிருந்து உந்தப்பட்டு பரஞானத்திற்குள் வந்திருக்கிறார் என்றால் ஒன்று நன்றாக தெரிகிறது. இந்த உலகம் சார்ந்த நாலெட்ஜ் என்பது வேறு, இந்த உலகத்தை தாண்டிய நாலெட்ஜ் என்பது வேறு. இது ஆக்ஞாசக்கரை தாண்டி மேலே வரும் பொழுது அவர்களுடைய ஞானமே வேறு நிலைக்கு செல்கிறது. இந்த புத்தகம், இந்த இன்டர்நெட்டு, இந்த ஞானத்தை தாண்டிய ஞானமாக இருக்கிறது. அப்படி என்ன ஞானம் என்றால், இந்த ஆக்ஞாசக்கரத்திற்கு வரும் அந்த அந்த ஞானம், அது என்ன ஞானம் தெரியுமா? இது என்ன, இந்த வாழ்க்கை என்ன, நான் யார், என் மரணத்திற்கு பிறகு நான் எங்கே செல்கிறேன், என்னுடைய ஜனனத்திற்கு முன்பு நான் எங்கே இருந்தேன், இவர்கள் எல்லாம் என்னுடைய தாய் தகப்பனா, இவர்கள் எல்லாம் என்னுடைய உண்மையிலேயே சகோதரர்களா, இவர்கள் எல்லாம் யார், நான் யார், நாங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் என்ன, எதற்காக படைக்கப்பட்டது, படைத்தது எது, இப்படி ஒன்று நிகழ்ந்ததே, இது எப்படி நிகழ்ந்தது என்று ஒன்று ஒன்றாக உங்களுக்குள் அப்படியே சென்று கொண்டிருந்தால், இதெல்லாம் புத்தகம் சார்ந்தது அல்ல, உங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது அல்ல, உங்கள் இன்டர்நெட், ஃபேஸ்புக், யூடியூப் எதுவுமே சொல்லிக் கொடுத்தது அல்ல, இது
உங்களுடைய உள்ளே ஏதோ ஒரு வேலை செய்கின்ற இந்த உலகம் தாண்டிய ஒரு ஞானம். இதுதான் இந்த ஞானம் பெற்றார். இவர் ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, மாணிக்க வாசகர் ஞானம் பெற்றார், திருஞான சம்பந்தர், இயேசு கிறிஸ்து, இவர்களும் ஞானம் பெறுதல் என்கிறது இதுதான். இந்த ஆக்ஞா சக்கரம் வெளிப்படையும் பொழுதுதான் இந்த ஞானம் பெறுதல். மீதி எல்லா சக்கரங்களும் புலன்களுக்குள்ளும் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளும் இருக்கிற சக்கரங்கள், அதற்குள் அடக்கம் என்பதனால் இந்த புலன்களையும் பூதங்களையும் கடந்து வந்த பிறகுதான் ஞானமே வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் விடும்பொழுது தான் அந்த ஞானமே வருகிறது என்பதை சொல்லி, பெருமக்களே, இந்த ஆக்யா சக்கரத்திற்கான மந்திரங்களை பார்த்து விடுவோம். இதற்கான பீஜ மந்திரம் ஓம், ஏ யு எம், ஓம். இதற்கு உபமந்திரங்கள் மூல மந்திரங்கள் ரெண்டுமே ஒன்று தான். இதற்கு இந்த உபமந்திரம் மூல மந்திரம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹங், HANG, ஹங். இரண்டாவது ஷங், SHANG, ஷங். இது இரண்டும் மூல மந்திரங்கள் அல்லது உபமந்திரங்கள்னு சொல்கிறோம். ஆக்ஞா சக்கரத்தில் வருகிற இந்த ஞானம் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வந்து அமையட்டும். இந்த குண்டலினி யோகம் என்கிற இந்த யோகம் அனைத்து மக்களுக்கும் நல்லபடியாக சென்று அமையட்டும். அடுத்த பதிவில் குண்டலினி யோகத்தை நான் நிறைவு செய்யவில்லை, அதனுடைய கடைசி சக்கரம் என்று கூட சொல்ல முடியாது, கடைசி ஸ்தலம் ஆகிய சகஸ்ரார ஸ்தலம், அந்த ஸ்தலம் தான் கீழிருந்து வருகிற அந்த ஏழு சக்கரங்களிலேயே ஒரு உச்சபட்சமான ஒரு நிலை. அதை தொடுவது என்பது வந்து எந்த பிறவியிலேயே ஒரு ஞானியால் முடியுமா? அதை தொட்டு விட்டாலே வந்து இப்போ அஷ்டாங்க யோகத்தின் சமாதி நிலை என்பது ஒரு உச்சபட்சமான நிலை, முக்தி நிலை என்பது ஒரு உச்சபட்சமான நிலை என்பது போல, சகஸ்ரார நிலை என்பது இந்த குண்டலினி யோகத்தில் ஒரு உச்சபட்சமான நிலை.